சாய் சார், சவுத் ஆர்காட் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிபியூட்டர். நான் இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜின்றது ட்ரெண்ட் வந்து இருக்குது சினிமாவில். இந்த படத்துக்கு வந்து அதையும் மீறி லாபம் வருன்றதுனால என்ஆர்ஏன்னு ஒன்று போட்டிருக்காங்க. என்ஆர்ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 7 கோடி ரூபாய் கொடுத்து படம் வாங்கியிருக்கோன்னா 7 கோடி ரூபாய்க்கு வெறும் 7% கமிஷன் மட்டும்தான். அதுக்கு மேலே வர லாபமும் அவங்களே வாங்கிப்பாங்க ப்ரொடியூசர். அந்த மாதிரி அக்ரிமெண்ட் தான் எங்களுக்கு. நாங்கள் எங்களுக்கு படம் நல்லா இருக்கும், அதனால பண்ணி ஒரு பேர் எடுக்கணுன்றது தான் நாங்கள் பண்ணது. எதிர்பார்ப்போடு தான் சார் பண்ணோம். அந்த எதிர்பார்ப்பு சார், இப்போ என்னென்னா 7 கோடி ரூபாய் நாங்கள் படம் வாங்கினதில் 2 கோடி ரூபாய் எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு லாஸ். அதை நான் ஏற்றுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாத இப்போ தேட்டருக்காரங்களுக்கு நான் இன்னும் 2 கோடி ரூபாய் கொடுக்கணும். கொடுத்தா தானே அடுத்து தொழிலே பண்ண முடியும். 4 கோடி ரூபாய் லாஸ் யாரும் ஏற்றுக்க முடியாதுல்ல. படம் ஓடி இருக்கதே இவ்வளோ தானே. எல்லாம் இருக்காங்க சார். சார், அது ஏன் வரல, ஏன் வரலன்றது சொல்றேன் நான். இது கணக்கு வழக்கெல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள ரஜினி சார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுனால நாங்க அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கோம். அடுத்த கட்டம் அவங்களும் வருவாங்க, வரமாட்டேன்லாம் சொல்லல. அவங்க கிட்டையும் நாங்க அடுத்து முறையிடுறதுக்கு ரெடியா இருக்கோம். லெட்டர் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம்ன்றதுக்கு லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு தான் நாங்க இந்த மாதிரி பிரஸ் மீட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். சார், ஒரு நிமிஷம், இப்ப சார் வந்து பேசினாரு, அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம சங்கர் சார் வந்து எந்திரனை ரிலீஸ் பண்ணாரு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, அதனால படம் பிக்கப் ஆச்சு, அதெல்லாமே நான் வாங்கணும். இந்த அவசரடி 6 மாசத்துல படத்தை முடிச்சு அவசரடி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு சொன்னாரு. சோ அவசர 6 மாசத்துல அவசரடின்னு தெரியுது இல்ல, அப்புறம் நீங்க படத்தை வாங்கினீங்க சார். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் சார். ஏத்துக்க முடியும் சார். 7 கோடி ரூபாய்க்கு 4.5 கோடி ரூபாய் லாஸ் ஏத்துக்க முடியுமா சார்? 2 கோடி ரூபாய் லாஸ் ஆனா பரவாயில்ல சார், 4.5 கோடி ஏத்துக்கோன்றதுக்கு எப்படி சார்? பெரிய அமௌண்ட்ல எந்த படமும் இது வரைக்கும் நாங்க சம்பாதிச்சது இல்ல சார். இதுக்கு பண்ண ஆளுங்க எல்லாம் புது ஆட்கள் தான். நான் அதுக்குள்ள ஆன்சர் கொடுக்குறேங்க. எல்லா அசோசியேஷனே நாங்க சொன்னோம் சார். சார், ஏன் வரலைனா சார்? சார் 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 ஏன் சார் இருக்கு சார்? எல்லா சினிமாவும் அரசியல் ஒண்ணுக்கு ஒண்ணு சார். இன்னைக்கு முதலமைச்சர் யாரு சார்? சார், தமிழ்நாட்டில் அரசியலும் சினிமாவும் ஒன்னோட ஒன்னா பிணைந்து இருக்கு சார். சினிமாவில தான் சார் அரசியலுக்கு வராங்க, அரசியலுக்கும் சினிமாவுக்கும் தொடர்பு இருக்கு. சீமான் சினிமாவில சார், சீமான் சினிமாவில இருந்து பிரபலமானவர் தானே. பேசுறவங்க மைக்கிட்ட வந்து பேசுறாங்க.
சார், டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் இருக்காங்க, புரொடியூசர் கவுன்சில் தலைவர் இருக்காங்க. இது ரூல் பிரகாரம் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையான விஷயம்தான், அதை வந்து ஏற்றுக்கிறோம். இந்த படம் வந்து நஷ்டம் அடைஞ்சால் கேட்கக்கூடாது அப்படின்றது, நஷ்டம் அடைஞ்சால் இது தாங்குற அளவுக்கு இல்லை இந்த அமௌண்ட். அவர் வந்து இன்னொரு லிங்கா தான் சார், இது எந்திரன் சார். ஹலோ, அதாவது என்ன நடந்துச்சுன்றது சொல்றதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. பழைய விஷயங்களை கலர்றதுக்கு இல்லை. ஒரு விஷயம் தெளிவா சொல்றோம், எம்ஜி கிளாஸ்ல ஒரு படம் போடும் பொழுது எம்ஜி ஓவர்ஃப்ளோ வரும் பொழுது அதில் 50-50 வந்து ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் பங்குண்டு. எம்ஜி போட்டு மொத்த லாபத்தையும் டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு போகிறதில்லை. ஸோ ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் இருக்குது. பாபாவும் சரி குசேலனும் சரி எம்ஜி கிளாஸில் தான் படம் பண்ணாங்க. அன்னைக்கு லாஸ் வரும் பொழுது ரஜினிகாந்த் இறங்கி வந்து அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டார். இன்னைக்கு இவங்க கேட்குறது என்னென்னா லாபத்தை குறைச்சிக்கங்கன்னு தான் கேட்குறாங்க. இதில் வந்து வீம்பு குடிக்கவோ இல்லை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கோ இல்லை. சார், சார் ஓடலன்ற விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் தெரியப்படுத்தணும். இந்த சுச்சுவேஷனும் படம் போச்சுன்னா படம் கண்டிப்பாக ஓடாது சார். அதனால எங்களோட எம்ஜி கிளாஸில் இருக்கிற இந்த அக்ரிமெண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மாற்றி கொடுத்துருங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி மெயில் போட்டோம். மெயில் போட்டு 5 days வெயிட் பண்ணோம், எந்த ரெஸ்பான்ஸும் வரல. திருப்பி லெட்டர் கொடுக்கறதுக்காக வேந்தர் மூவிஸ் ஏரோஸ் இன்டர்நேஷனல் எல்லாமே திருப்பி ஒரு ரவுண்ட் எல்லா இடத்துலையும் போனோம். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது சார், எங்களுக்குள்ளே தான் நாங்கள் பேசிக்க முடியும். நோ ஒன் இஸ் கமிங் ஃபார் அவர் ரெஸ்கியூ, அதுதான் ப்ராப்ளம். போய் யாருமே வராததுனால அதுக்கப்புறம் நாங்கள் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தோட திசையும் திருப்பறதுக்கு வர எங்களுக்கு என்ன சார் ஆப்ஷன்? நாங்கள் ஒன்றும் போராட்டம்னா யாருமே அடித்தடி பண்ணல, எந்த பிரச்சனையும் பண்ணல சார். நீங்கள் உங்களுக்கே தெரியும், குசலன் படத்தில் சமீராவை அடித்து உடைச்சாங்க, நாங்கள் அதான் எதுவுமே பண்ணலையே சார். நாங்கள் நான் வயலன்ஸ் முறையில் உண்ணாவது தான் நாங்கள் இருந்தோம் சார். இதில் என்ன சார் தப்பு இருக்குது? எங்கள் நாங்கள் என்ன கேட்குறோன்னா இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன் சார். இந்த இல்லை இவ்வளோ பெரிய சினாரியோவில் நான் கேட்குற விஷயம், நாங்கள் எங்கள் தரப்பில் நாங்கள் கேட்குற விஷயம், இந்த படம் கண்டிப்பாக லாபம் பண்ணியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜி கிளாஸில் வி ஆர் நாட் எலிஜிபிள் டு கெட் அவர் மனி பேக், அது 100% உறுதியான விஷயம் ஆஸ் பர் அக்ரிமெண்ட். பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த டோட்டல் வியாபாரத்தில் ரஜினி சார் நடித்து இந்த படம் ஒரு 200 crores வியாபாரம் ஆகி 100% அவங்கள்ட்ட ஒரு 100 crore ப்ராஃபிட் இருக்குன்ற விஷயம் 100க்கு 100 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டு ஹீரோஸ் இன்டர்நேஷனலுக்கு என்ன ப்ராஃபிட், ராக்லைன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன ப்ராஃபிட், ரஜினி சாருக்கு என்ன சம்பளம், ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டு கேட்டு பாருங்கள். 100 crore மேலே கம்மி 100 crore அட்லீஸ்ட் மினிமம் ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், 33 crores எங்களோட பணத்தை கொடுத்துருங்க. நாங்கள் வந்து லாபம் கேட்கல சார், நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நிறைய பேர் புதுசு, ரொம்ப கம்மியான எக்ஸ்போர்ட், தேவையில்லாத வேலை தான். நீங்கள் எல்லாரும் கேட்குற மாதிரி 6 months எடுத்த படம், 6 months எடுத்த படம் ரொம்ப குறுகிய காலத்தில் எடுக்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாங்க, டேட்டு தப்பு, இந்த மாதிரி எவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் கேட்குறது எல்லாமே உண்மை தான். நீங்கள் சொல்கிற விஷயம் எதுவுமே நான் இல்லைன்னு சொல்ல, நாங்களே அதுக்கு வருந்திட்டுருக்கோம், தப்பு பண்ணிட்டோம், அவசரப்பட்டோம், காலை விட்டோம், நாங்களே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க எங்களோட செயலில் லீகலாக எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் லாபம் பார்த்துருக்கீங்க, யூ ஹவ் மேட் அ மேஜர் ப்ராஃபிட், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எங்களுக்கு எங்கள் நஷ்டத்தை கொடுத்துருங்கன்னு தான் கேட்குறோம். லாபம் வச்சுலாமல் இருந்தால் இப்போ நீங்களே 40 crore படம் எடுத்து, அப்பா நான் விற்கும் போதே எனக்கு 30 crore தான் இப்போ போயிருக்கேன், நீ திருப்பி 10 crore நஷ்டம் என்கிட்ட கேட்டால் எங்கே போவோம்னா நியாயம், என் புத்தி எங்கே போச்சுன்னா நான் கேள்வி கேட்பேன். 45 crore எடுத்த படத்தை வந்து சாரோட சம்பளமும் இல்லாமல் இன்னொரு 100 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்க படத்தை எங்களுக்கு 33 crores ப்ராஃபிட் கொடுங்க, ப்ராஃபிட் இல்லை நஷ்டத்தை கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். இதுதான் நான் எங்களோட வாதம் சார். சொல்லுங்கள் சார். ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் சார் சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டர்காரங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். எத்தனை படம் போட்டாங்களோ எல்லா தியேட்டர்காரங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இஸ் ஒன் ஆஃப் த விட்னஸ். 20 lakh rupees பாதிக்கப்பட்டு டெய்லி 10,000 rupees வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம், நீங்க விதாண்டமா கேள்வி கேட்காதுங்க, விதாண்டமான கேள்வி கேட்காதுங்க. 4 crore இழந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நாங்க அவங்கள்ட்ட. ஒரு நிமிஷம், நாங்க அவங்கள்ட்ட, ஒரு நிமிஷம், நாங்க அவங்கள்ட்ட என்ன கேட்கறோம்,
உங்கள்ட்ட நீங்க உங்க சொத்தை வித்து தான் சொல்லல, நாங்க கொடுத்த பணம், நாங்க கொடுத்த 4,20,00,000 கொடுத்துருக்குறோம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒன் செகண்ட், நான் கம்ப்ளீட் பண்றேன். விட்டுருங்க பெரிய பெரிய படங்கள் பத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. திரைப்பட விநியோகஸ்தர் கூட்டமைப்பு எம்ஜி கிளாஸ்ல படம் போட்டாக்க அதை ரீஃபண்ட் வாங்கறதுக்கு நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம், லிங்கா படத்தை வாங்கின 9 டிஸ்ட்ரிபியூட்டரும் புது டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒரு தொழிலில் புதுசா ஒரு ஆள் வரும்பொழுது அவங்கள வளர்க்கவோ வளரவோ விட மாட்டாங்க. இதான் தொழிலில் இருக்கிறது, இதுதான் இங்க இருக்கக்கூடிய மையமான பிரச்சனை. எம்ஜி கிளாஸ்ல போட்ட எல்லா படங்களுக்குமே ரீஃபண்டுங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில நடந்திருக்குது. இப்ப அவங்க கேட்கறது வந்து உங்களை நஷ்டப்பட்டு கொடுங்கன்னு சொல்லல, லாபத்தை குறைச்சிட்டு எங்க நஷ்டத்தை ஈடுகட்டுங்கன்னு கேட்கறாங்க. அதாவது அவங்க நிர்ணயம் சார், அவங்க வேலையை பிக்ஸ் பண்ணி தான் சார் எல்லாமே கூப்பிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்க வேந்தர் மூவிஸ் பிக்ஸ் பண்ண வேலைக்கு யாருமே போகல. எந்த பழந்தின்னு கொட்ட போட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களை வச்சு கோடி கோடி சம்பாதிச்ச டிஸ்ட்ரிபியூட்டர் வரல. ரஜினி சார் மேல உள்ள அபிமானத்துல அந்த ஒரு அவர் மேல உள்ள மரியாதையில இருந்து நாங்க தான் அந்த படத்தை வாங்குறோம். அவரையும் தலையிடுங்கன்னு சொல்றாரு. லாபம் நீங்க சொன்னீங்க, லாபம் சம்பாதிச்சு கேட்க சொல்லி, லாபம் சம்பாதிச்சான்னு அவருக்கும் தெரியும். அடையாளம் காட்டி அவர் தான் அட்வைஸ் பண்ணி வாங்கி கொடுக்கணும் சார். நாங்க லாபத்துல தான் குறைச்சி சொல்றோம், நஷ்டப்பட சொல்ல. ரஜினி சாருக்கு எத்தனை கோடி சம்பாதிக்கும் அவருக்கு உரிமை இருக்கு, நாங்க அதை போய் தடுக்கல. லாபம் யாரு சம்பாதிச்சு அவருக்கு தெரியும், அவங்களுக்கு கூட சொல்ல சொல்லுங்க. இப்ப ஈராஸ் இன்டர்நேஷனல் லாபம் சம்பாதிச்சுன்னா அவரு கூட சொல்ல வேண்டியது சார். சவுத் இந்தியா ஹெட் யாரு, அவருடைய டாக்டர் தானே இருக்காங்க. அந்த மாதிரி அவரு தான் அவருக்கு தெரியும் லாபம் சம்பாதிச்சு. அவருடைய வார்த்தைக்கு எல்லாமே கட்டுப்படுவாங்களா சார் தமிழ் இண்டஸ்ட்ரி? அதுக்கப்புறம் ஏன் மத்த யூனியன் வரலங்கிறீங்க? அவர் ஒரு சுப்பீரியர் பவர் சார், அவர் வந்து யாரும் அப்பெல்லாம் பதிச்சிக்க மாட்டாங்க சார். இங்க வந்து சினிமாவிலும் உங்களுக்கு பாலிடிக்ஸ் தான் இருக்கு யூனியன்ல, உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்து எம்ஜி கிளாஸ் போடக்கூடாதுன்னு ஃபெடரேஷன் ஒரு ரூல்ஸே வச்சிருக்காங்க.